ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆசம் அப்டேட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள், அண்ட் அந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கோங்களேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருக்கிற ஸ்கில் செட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். நான் இந்த ஜாப் என்னது, என்ன ஸ்கில் செட் வேணும், அதில் இந்த ஜாப் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அண்ட் எப்படி வந்து நீங்கள் வந்து ஜாப் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில், நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். நான் அதேமாதிரி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம், நான் ஃப்ரெஷ்ஷியர் நான், அண்ட் மோர் ஓவர் வந்து நான் வந்து ஒரு ஸ்கில் செட்ஸ் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நான், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் கொஸ்டின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நான் கொண்டு வர ஜாப் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக அண்ட் அண்ட் அபவ், ஃப்ரெஷர் அண்ட் அபவ்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருப்பீங்க, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இருப்பீங்க அண்ட் ஃப்ரெஷராக இருப்பீங்க நீங்கள், அண்ட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் இருக்கு நீங்கள். அண்ட் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா பிலாங் பண்ணுற மாதிரி இருக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நீங்கள் இந்தியாவில் இருக்கணும் நீங்கள். அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பில் வந்துட்டு மினிமம் சேலரியே உங்களுக்கு 6 lakhs பர் ஆனம் உங்களுக்கு. அண்ட் மோஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெஷர்ஸும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். மேபி நான் வந்துட்டு ஓகே நான் பிகாம் பண்ணியிருக்கேன், இல்லை பிஎஸ்சி பண்ணியிருக்கேன், இல்லை வந்து நான் வந்து வேற ஒரு ஸ்ட்ரீமில் பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிளா, கண்டிப்பாக எல்லாருமே எலிஜிபிள் அதுக்கு, சரிங்களா. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கணும் நீங்கள், இல்லை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிராஜுவேட்னா ஒரு ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் நீங்கள். ப்ளஸ் முக்கியமான அதர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவை பிலாங் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இதோடைய பெஸ்ட், இந்த ஜாபுடைய பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து அவங்க சர்டன் பீரியடுக்கு வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு நாலேஜ் கொடுப்பாங்க, கொடுத்து வந்து உங்களுடைய ஸ்கில் செட்ஸை வந்து அந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பபிளாக ஆக்கி உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க அவங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ உங்களுக்கு, எந்த ஒரு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுறதோ, இல்லை வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதோ, இல்லை லேர்னிங் ஃபீஸ் பே பண்ணுறதோ, எதுவுமே கிடையாது. எல்லாமே அப்சல்யூட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து அந்த ஸ்கில் செட்ஸ் கெயின் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நீங்கள் ஸ்கில் செட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கோ எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே நார்மலாக வர க்வெஷ்சன்ஸ் மனசில், ஓகே இது ஹை பேயிங் சேலரிஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம ஆக்சுவலி, ஓகேங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்தமாரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து வேலை எங்கே கிடைக்குது அவங்களுக்கு, அண்ட் அந்தமாரி எம்ப்ளாயீஸ்கிட்டலாம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கில் செட்ஸ் என்ன இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பீப்புள்கிட்ட இருக்க க்வெஷ்சன்ஸ் தான் அது. அண்ட் மோர் ஓவர் இந்தமாரி ஒரு ஹை சேலரிடு எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி இந்த ஜாப்லாம் எடுக்கிறாங்க அவங்க. ஸோ நார்மலாக அவங்களுடைய சேலரிஸ் பார்த்தீங்கன்னா 12 lakhs பர் ஆனம் வந்து 15 lakhs பர் ஆனமாக இருக்கும் அவங்களுக்கு, ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட அவங்க, சரிங்களா. ஸோ எப்படி எடுக்கிறாங்க, இந்த ஜாப்ஸ்லாம் எங்கே கிடைக்குது ஆக்சுவலி, எந்த மார்க்கெட்டில் கிடைக்குது, எப்படி இந்த ஜாப்ஸை பிக் பண்ணணும், ஏன் வந்து எனக்கு வந்து ஜாப்ஸ்லாம் தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஸோ இந்தமாரி க்வெஷ்சன்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும், இந்த டவுட்ஸும் இருக்கும், இந்த கன்ஃபியூஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இந்த டவுட்ஸு இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து சால்வ் பண்ண பார்ப்போம் நம்ம. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே தேடிப்பீங்க இந்த வீடியோவில் நீங்கள், சரிங்களா. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து இதோடைய எக்ஸாக்ட் ஃபோக்கஸ் அண்ட் எக்ஸாக்ட் எக்ஸ்பெக்டேஷன் தானே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஒரு க்வெஷ்சன் கேட்டப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கு மட்டும் நல்லா பேக்கேஜ் கிடைக்குது, நல்லா ஜாப் தேடுறாங்க, அவங்களுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை எப்படி அவங்களுக்கு வந்து ஸ்கில் செட்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த க்வெஷ்சன்லாம் ஆன்சர் பண்ணுறது சின்னதாக ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். நான் டேட்டா சயின்ஸுன்றது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் தான் கண்டிப்பாக வந்து எல்லா கம்பெனிஸுமே ரூல் பண்ண போகுது, அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லா க்ரோ பண்ண போகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து எடுத்திருக்காங்க வித் அ ஹை பேக்கேஜ் அண்ட் ஹை சேலரின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா சயின்ஸ் தான் அந்த வேர்ட், நான் சொன்ன வேர்டு உங்களுக்கு, சரிங்களா. அண்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிக் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸுடைய ஸ்கில் செட் மேட்ச் பண்ணுற பீப்புள் இல்லை எம்ப்ளாயீஸ் தான் தேடுறாங்க ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா. அண்ட் கம்பெனிஸ் லைக் அமேசான், இல்லை ஃப்ளிப்கார்ட்டு, இல்லை கூகுள், இல்லை வால்மார்ட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம், சரிங்களா. இவங்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணுற பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு டேட்டா சயின்ஸுடைய பேக்ரவுண்டில் இருப்பாங்க அவங்க. அண்ட் இந்த டேட்டா சயின்ஸை வந்து நீங்கள் ஸ்கில் செட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பேக்கேஜ் ஜாப் நீங்கள் டெஃபினட்டாக போக முடியும். அண்ட் மோர் ஓவர் சொல்ல போனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் அண்ட் இப்போ இருக்கிற
சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் உடைய எம்ப்ளாயி தேடுதுன்னா, அந்த ஸ்கில் செட்ஸ் இருக்கிற மாதிரி எம்ப்ளாயி தேடுதுன்னா, அவுட் ஆஃப் 25 ரிக்குயர்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 to 12 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒன்லி 10 to 12 பீப்புள் தான் ரெக்ரூட் பண்ண முடியுது அவங்களால. ஸோ மீதி பேர்லாம் அவைலபிளாக கிடையாது மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக பூம் ஆக போகுது. அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் சூப்பரான ஃபியூச்சர் கிரியேட் பண்ண போகுது எல்லாருக்குமே. அண்ட் மோஸ்ட் ஓவராக பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஹை பேயிங் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் செட்ஸும் வேணும்னு சொல்கிறீங்க நீங்கள். பட் நான் வந்து ஒரு கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்கேன் அண்ட் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷர், நான் எப்படி வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கில் செட்ஸ் மேட்ச் ஆகும், எப்படி வந்து நான் ஜாப் எடுக்க முடியும், நீங்கள் சொல்கிறதுக்கு கேட்குறது நல்லா இருக்குது நீங்கள், பட் இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அது சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, டெஃபினட்டாக எஸ் நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டீங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷர், நீங்கள் பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்களா, பிகாம் பண்ணியிருக்கீங்களா, பிஏ பண்ணியிருக்கீங்க, எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் டெஃபினட்டாக பாசிபிள் தான் அது, சரிங்களா? இது இம்பாசிபிளான விஷயமே கிடையாது அண்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அது, சரிங்களா? உங்களுக்கு தேவை 3 ஸ்ட்ராங்கான விஷயங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் நான் எடுத்து நான் வந்து ஸ்கில் செட்ஸை வந்து நான் லேர்ன் பண்ணி நான் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு கரியர் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற 3 விஷயங்கள். டூ ஐ ரியலி வாண்ட் டு லேர்ன், நான் கண்டிப்பாக வந்து நான் லேர்ன் பண்ணணுமா? இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி செக்டரில் போகிறீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கில் செட்ஸ் இருக்கும் நீங்கள், அண்ட் நீங்கள் வந்து அந்த ஜாப்பில் வந்து நல்லா ஸ்கேல் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலில் போகணும், இன்னும் ஹையாக ஏர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில் செட்ஸையும் உங்களுடைய லேர்னிங்கும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணியே ஆகணும் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளே ஆகட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்கள், டெஃபினட்டாக உங்கள் ஸ்கில் செட்ஸை நீங்கள் வந்து இம்ப்ரோவைசைஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 3 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி, டூ ஐ ரியலி வாண்ட் டு லேர்ன், எனக்கு வந்து கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் கற்றுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது, நான் கற்றுப்பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கணும் நீங்கள். அண்ட் செகண்ட் வந்து, நான் வந்து கிராஜுவேட்டடா? நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் கிராஜுவேட்டடா? ஓகே, நான் கிராஜுவேட்டடா, தென் ஐ ஆம் கேப்பபிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் கிராஜுவேட்டட் பண்ணிட்டீங்க, ஓகே முடிச்சுட்டீங்க, ஸோ யூ ஆர் கேப்பபிள் நவ், அந்த ஸ்கில் செட்டை மறந்துடுங்க, ஸோ யூ ஆர் கேப்பபிள் நவ், ஓகேங்களா? தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மேபி சில மக்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சில எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் அவங்களுடைய பெரிய ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்காது, சரிங்களா? டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் ஸ்கில் செட்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அந்தமாரி ஒரு எம்ப்ளாயீஸும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெனிஃபிட் ஆகலாம் அவங்க, அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆகி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வித் பெட்டர் அண்ட் ஹை சேலரி நீங்கள். ஸோ இந்த 3 க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கரியர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் கைட் பண்ண போகிறேன், நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் உங்களுக்கு நான். அண்ட் மோர் ஓவர் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் அ கம்பெனி இஸ் பேயிங் அ ஃப்ரெஷர், ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs per annum அண்ட் அபவ் பே பண்ணுறாங்க, பீங் அ ஃப்ரெஷர்னா என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஆவரேஜ் 40 to 50 thousand நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஐ டோன்ட் திங்க் டுடேஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈஸியான அண்ட் இந்த அளவுக்கு வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டெஃபினட்டாக வந்து எல்லாருமே எடுக்கணும் தான் ஆசைப்படுவாங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன், உங்களை ஹெல்ப் பண்ண போகிறேன் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்க போகிறேன். ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் கோனா பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம என்னென்னு பார்ப்போம். உங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஓடின் ஸ்கூல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓடின் ஸ்கூலில் வந்து கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க, ODINSCHOOL, ஓடின் ஸ்கூல் டைப் பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஷன் பாருங்கள், ஓடின் ஸ்கூல்னு வருது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு, ஓடின் ஸ்கூலுடைய ஹோம் பேஜ். ஸோ இங்கே பாருங்கள், த ஆன்லைன் டேட்டா சயின்ஸ் ஸ்கூல் தட் பவர்ஸ் யுவர் கரியர் அட் 0 அப்ஃப்ரண்ட் ஃபீ. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்ஃப்ரண்ட் ஃபீஸும் கிடையாது உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி கைட் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸ் செட்ஸை மேட்ச் பண்ணி அப்புறம் வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, த ஆன்லைன் டேட்டா சயின்ஸ் ஸ்கூல் தட் பவர்ஸ் யுவர் கரியர் அட் 0 அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் இருக்கு. ஸோ இந்த அப்கமிங் நெக்ஸ்ட் இப்போ பேட்ச் பாருங்கள், செப்டம்பர் 25 ஆரம்பிக்க போகுது. ஸோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை நவுன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் கீழே பாருங்கள் அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க, உங்களுடைய கரியர் வந்து எப்படி அவங்க மாற்ற போகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கரியர் சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு
வேற ஒரு டொமைன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து கரியரை மாத்தணும், ஹை ஹை பேயிங் சேலரியில போகணும்னா கண்டிப்பா நீங்க மாறலாம். நீங்க இல்ல நீங்க அதே வந்து ஜாப்ல இருக்கீங்க நீங்கன்னா உங்களுடைய கரியர் க்ரோத் நீங்க க்ரோ பண்ணலாம். நீங்க அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க ஜாப்ல இருந்து, நீங்கன்னா திருப்பி வந்து நீங்க வந்து லான்ச் பண்ணணும் உங்களுடைய கரியர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க அதுவும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். எங்க நீங்க ஸோ அதான் பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க அவங்க, கரியர் சேஞ்ச், கரியர் க்ரோத் அண்ட் கரியர் லான்ச் சொல்லிட்டு. நீங்க இந்த மூணு விஷயமே, இந்த மூணு செட் ஆஃப் பீப்புளும் கண்டிப்பா இங்க வந்து நீங்க வந்து பெனிஃபிட் ஆகலாங்க. கீழே பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபஷனல் பூட் கேம்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பூட் கேம்ப் நடத்த போகிறாங்க அண்ட் உங்களை வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ட்ரெயின் பண்ணி உங்களுடைய ஸ்கில் செட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி உங்களை மார்க்கெட்டில் வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக. அண்ட் இந்த ஜாப் பீரியட் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு, 6 மந்த்ஸ் ஆஃப் ரிக்ரஸ் ட்ரைனிங் ஆன் இண்டஸ்ட்ரி வெயிட்டட் கரிக்குலம். ஸோ உங்களை வந்து ஜாப் லைவாக நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ் உங்களுடைய ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது உங்களுக்கு, என்னென்ன லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பைத்தான் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, எஸ்கியூஎல் இருக்கு, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இருக்கு, மிஷின் லேர்னிங் இருக்கு, டீப் லேர்னிங் இருக்கு, இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஸோ கீழே பாருங்க கரிக்குலம்னு கொடுத்துருக்காங்க, அவுட்கம்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்கம்ஸ் தெரியும் உங்களுக்கு, எப்படி வந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்னது உங்களுக்கு. அதே மாதிரி கீழே வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட்ஸ் லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ரோல் பண்ணீங்கன்னா அந்த லைவ் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க, வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு, எப்படி வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம் அதில் சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு என்ரோல், நீங்கள் எப்படி வந்து என்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணணும் நீங்கள். அண்ட் செகண்ட் வந்து டேக் த டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து OSAT டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்கா, உங்களுக்கு ஐடி ஸ்கில்ஸ் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து அது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் அண்ட் டாக்குமெண்ட் அப்புறம் சப்மிட் பண்ணுவீங்க அண்ட் தென் நீங்கள் வந்து கிளாஸஸ் ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லாம் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ஆப்சலூட்லி ஃப்ரீ உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம், வீட்டிலேருந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு, எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஜென்யூனான, ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு வெப்சைட் இது. அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது, உங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நிஜமாக நடக்க போகிற விஷயம். அண்ட் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு, சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் கீழே பாருங்க, கீழே வந்துட்டீங்கன்னா அப்ளை நவுன் கொடுங்க, நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி கீழே பாருங்க முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், படித்த ஸ்டூடெண்ட்ஸு, அந்த ஸ்கில் செட்ஸை மேட்ச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கில் செட்ஸை கெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸு, சர்டிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸு வெளியே மார்க்கெட்டில் வந்துட்டு டெஃபினட்டாக டேட்டா ஓரியன்டெட் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸில் போய் நல்லா சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கீழே வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் போட்டிருக்காங்க, ஒரு தடவை பார்த்துக்கேன். மேபி இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ டெஃபினட்டாக ஒரு தடவை பார்த்துக்க நீங்கள் கீழே, அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கும்போது இதை வந்து ஒரு டைனமிக் சேஞ்சாக இருக்க போகுது உங்கள் கரியரில் உங்களுக்கு. நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், நம்ம எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணுறதுலேயே, நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு இருக்கேன், ஜாப் சர்ச் பண்ணுறதுல ஒரு வருஷம் ஓடிடுவாங்க, நல்ல ஜாப் கிடைக்காது. எண்ட் ஆஃப் தி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு ஜாப்ல உட்காந்துட்டு மந்த்லி ஒரு 8,000-10,000 ஏர்ன் பண்ணுவாங்க, பட் அவங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஃபினட்டாக இருக்காது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் அது 1 இயருக்கு அப்புறம் வந்து ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா ஸ்கில் செட்ஸ் இருக்காதவங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமெரிட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதே ஒரு ஜாப்ல வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே அவங்களுடைய கரியர் க்ரோ பண்ண நினைப்பாங்க, பட் அவ்வளோ ஈஸியாக க்ரோ ஆகாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரியர் வந்து பியூட்டிஃபுல்லாக டேர்ன் ஆகும். அண்ட் பியூட்டிஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஹை இன்கம் சேலரியை நோக்கி நீங்கள் போகலாம் நீங்கள். அண்ட் கீழே பாருங்க அப்கமிங் பேட்ச் அதான் சொன்னாலும் 25th செப்டம்பருக்கு வருது உங்களுக்கு. ஸோ வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து பார்த்தீங்கன்னா 18th செப்டம்பர். ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ் தான் இருக்குது, 1 வீக் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள், உள்ளே போய் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் எந்த ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்தியாவை மட்டும் பிலாங் பண்ணுற மாதிரி தான் போதும் நீங்கள். அண்ட் ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் எடுக்கணும் நீங்கள். அப்புறம் வந்து உங்கள் இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அதுவும் நீங்கள் ஆன்லைன் தான் பண்ணணும் நீங்கள். எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லான வெப்சைட், ட்ரஸ்ட் வர்தி வெப்சைட், டெஃபினட்டாக உள்ளே போய் உங்களுடைய ஸ்கில் செட்ஸை அப்கிரேட் பண்ண பாருங்க, ஒரு சான்ஸ் இங்கே நீங்கள் கண்டிப்பாக எடுங்க நீங்கள், சரிங்களா. ஐயோ நம்ம பண்ண வேண்டாம்,
அந்த பயத்துல இருக்காதீங்க, அந்த ஃபியர் வேண்டாம் உங்களுக்கு. நீங்க அந்த ஃபியரை தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி உள்ள இறங்கி நீங்க வந்து அவங்களுடைய என்ரோல் பண்ணி நீங்க பார்த்தா தான் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க உங்களுக்கே புரியும், ஓகே நானும் இந்த மார்க்கெட்ல வந்து இங்க வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களே ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க, உங்க பேரண்ட்ஸும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கீழே பாருங்க, கீழே வந்து ஐஎஸ்ஐ மாடல் கொடுத்துருக்காங்க, அப்ரண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டூ சொல்லிட்டு. நம்ம ஆப்ஷன் டூவை பார்க்காதீங்க, நீங்க ஆப்ஷன் ஒன்ன பாருங்க சரிங்களா. அந்த தான் நம்ம ஸ்கேல் பண்ண போறோம். அவங்க ஆப்ஷன் டூ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அதெல்லாம் ஆக்சுவலி. ஸோ நீங்க அங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது நீங்க, ஓகேங்களா. அண்ட் மோர் ஓவர் டேட்டா சயின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஃபுல்லா டேட்டா சயின்ஸ் சொல்றது ஃபுல்லா டேட்டா ஓரியன்டெட் ஒர்க் தான் உங்களுக்கு, டேட்டா அனாலிசிஸ் ஒரு ஒர்க் தான் உங்களுக்கு, டேட்டா கவர்ன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு. ஸோ நீங்க கீழே வந்து டவுன்லோட் ப்ரௌச்சர் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரௌச்சர் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்சலூட்டா வந்து இந்த பூட் கேம்ப் பத்தி என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அதுவும் பார்த்துக்கலாம் நீங்க. அதே மாதிரி ஃபார் தி கார்ப்பரேட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அந்த இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒடின்ல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் அவங்களுடைய வியூஸ் கொடுத்துருக்காங்க இங்க நீங்க. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க. ஸோ நீங்க அதுவும் பாத்துக்க நீங்க. அண்ட் கீழே பாருங்க, பிகம் அண்ட் ஓடின் ஸ்கூல் மென்டர். சப்போஸ் நீங்க வந்துட்டு ஓடின் ஸ்கூல்ல வந்து நீங்க லேர்ன் பண்ற டீச் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்க வந்து இங்க வந்து பாக்கலாம் நீங்க, அதுவும் இருக்கு உங்களுக்கு. அண்ட் கீழே பாருங்க, எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க சொல்லிட்டு, இவங்க எல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி இதுல. ஸோ ஓடின் குரூப் அண்ட் ஓடின் ஸ்கூல்ன்றது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க சரிங்களா. ஸோ இந்த ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, இந்த இதெல்லாமே ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ், எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனிஸ், எல்லாமே ஒரு டேட்டா ஓரியன்ட் கம்பெனிஸ், டேட்டா அனாலிசிஸ் கம்பெனிஸ், டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே இவங்க. இது எல்லாமே இப்ப வரைக்கும் ட்ரெயின் ஆன பீப்புள் எல்லாமே உள்ள வந்து கண்டிப்பா வந்து ஜாப் கிடைச்சி ஒரு நல்ல ஹை சேலரியில ஏர்ன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹேஸ் அ ஃப்ரெஷர் ஹேஸ் அ ஃப்ரெஷர் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட்ஸ் டீம்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டினா அப்பப்போ உங்களுக்கு வராது உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18th September தான், ஜஸ்ட் 1 வீக் தான் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 25th ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்களுடைய ஃபியூச்சரை வந்து நீங்கள் வந்து டைனமிக்காக மாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் மோர் ஓவர் ரிக்வஸ்ட் என்னன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இதை ஷேர் பண்ணுங்க. மேபி அவுட் ஆஃப் 10 2 பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஐ திங்க் என்னுடைய வேலை முடிச்சு போச்சுங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறது நான். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோ வந்து இவ்வளோ பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் நான். அண்ட் மேபி புது ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாமே ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.